हेलो फ्रेंड्स वेलकम टू तोला तोली फ्रेंड्स इनकी वह पाती नम्बर एल्में रोम फेवरेटान मंपलम वे अमान सबलम पुट रेसीपी वह पाकपो इत वह पाती अब वासन रोम रोम टेस्टा इत सूपरान मंपलम पुट एप्डी पाक आरमचल फर्स्ट वह पाती मिक्सिंग बोल इर कपल्क अरसिमा वह सेतकल இப்போ அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த கப்ல அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்லயே நல்ல கனிஞ்ச மாம்பழ துண்டுகள் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்ல விழுது பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ விழுது பதத்துக்கு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல அப்படியே மாத்திக்கலாங்க ஸோ ரெண்டு கப் அரிசி மாவு அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மாம்பழ விழுது வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மாம்பழ விழுதை இந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க ஆரம்பிச்சுக்கலாங்க மாவில் எல்லா இடத்துலையும் இந்த மாம்பழ விழுது நல்லா பரவுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா அரிசி மாவும் மாம்பழ விழுதும் நல்லா வந்து mix பண்ணிட்டு இந்த மாதிரி ஊறுத்து விட்டாச்சுங்க இதுக்கு அப்புறம் எப்பவும் போல மாவு நல்லா பிடிச்சு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி பிடிக்க வரணும் அதே மாதிரி ஊறுத்து விட்டீங்க அப்படினா இந்த மாதிரி உருண்டு விழுகணும் இது வந்து கரெக்ட்டா இருக்குங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையான பெரிய மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த மாம்பழ புட்டு மாவு வந்து பாதி மட்டும் இதல சேர்த்துக்கோங்க இப்போ இதல சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பல்ஸ் மோட்ல ஒரே ஒரு டைம் மட்டும் திருப்பி எடுத்து வந்தறலாங்க இந்த மாதிரி செய்யறதால வந்து பாத்தீங்கன்னா புட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி மீதமுள்ள மாம்பழம் புட்டு மாவையும் இதே மிக்ஸி ஜாலே சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல ஒரே ஒரு டைம் மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினா நல்ல சாஃப்ட்டா உங்களுக்கு அரைப்பட்டு வரும் அது மட்டும் இல்லாம கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாம புட்டு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க சோ இப்போ நமக்கு வந்து மாம்பழம் புட்டு மாவு வந்து நல்ல சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் இதல வந்து பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அரிசி மாவு எடுத்துள்ளங்க அதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் फ्रेंड्स இந்த புட்டு மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல நீங்க புட்டு ஸ்டீமர்லயே வேக வச்சுக்கலாம் இல்லட்டி நம்ம இட்லி பாத்திரத்துல பரவலா நம்ம வேக வைப்போம்ல அந்த மாதிரியே வேக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கறேன் இதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த புட்டு மாவையும் இதல அப்படியே சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு லைட்டா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ ஒரு இட்லி பிளேட்ல ஈரமான வெள்ளை துணி வச்சிட்டு இதல அப்படியே கவிழ்த்து போட்டீங்கனா அழகா வெளியில வந்துருங்க இதே மாதிரியே திருப்பியும் பவுல்ல கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதுக்கு மேல மாம்பழ புட்டு மாவையும் சேர்த்துக்கோங்க லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க फ्रेंड्स உங்களுக்கு கவிழ்த்து போடும்போது உதிர்ந்து விழுந்துரும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா இந்த மாதிரி பவுலோடவே கூட நம்ம வச்சிட்டோம் நம்ம வேக வச்சுக்கலாங்க சோ அந்த குடிக்கு ஏற்றவாறு நீங்க பவுல் எடுத்துட்டு அதுல கூட புட்டு மாவு வச்சிட்டு அப்படியே இந்த பவுலோடவே வச்சிட்டீங்க அப்படினா புட்டு வெந்து வந்ததுக்கு அப்புறம் அழகா இந்த மாதிரி வெளியில வந்துருங்க சோ இப்ப பாத்தீங்க அப்படினா நம்ம எல்லா புட்டு மாவையும் நம்ம இத அப்படியே கவிழ்த்து போட்டாச்சு இப்போ நம்ம இத அப்படியே வேக வச்சுக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க இப்போ நம்ம இந்த புட்டு மாவு வச்சிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு 10 ல இருந்து ஒரு 12 நிமிஷம் மிதமான தீலே வேக வச்சிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா வெந்து வந்துருங்க இப்போ ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மாம்பழம் புட்டு வந்து அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க சோ இப்போ நம்ம இத இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இத அப்படியே எடுத்துட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருச்சு இப்போ நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு அப்புறம் இந்த மாம்பழம் புட்டுவை நம்ம நல்லா பரிமாறிக்கலாங்க இதல கொஞ்சமா நாட்டு சக்கரை தேங்காய் துருவல்லாம் சேர்த்துட்டு பரிமாறிக்கோங்க
இந்த புட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சீசன் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாம்பழ புட்டு நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டு வந்து தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வந்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க. கூடவே நல்லா கனிஞ்ச மாம்பழத்துள்கள் வந்து அப்படியே இதில் தூவி விட்டுக்கோங்க. இப்போது இதை அப்படியே அள்ளி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. பொதுவாக நம்ம நார்மல் புட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொண்டக்கடலை கறிலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவோம்ல. ஆனால் இந்த புட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாம்பழ துண்டுகளும் நாட்டு சர்க்கரையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.